கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறோம். என்னட்டா இந்த அல்தாஃபி விஷயமாக ஒன்று பரவிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அது அல்தாஃபி அவரை வந்து இந்த காமில்ங்கிறவர் சந்திக்கிறார். அதை பற்றி பலரும் பல விதமான விமர்சனம் பண்ணாங்க. அதில் வந்து அது விமர்சனம் வேலை இல்லை. ஏன்னு கேட்டால் அல்தாஃபிக்கு காமில் எதிரியாக இருந்தது இல்லை. இப்போ எனக்கு அவர் எதிரியாக இருந்தார், நான் சந்திக்கிறது ஒரு வியப்பானதாக இருக்கலாம். அல்தாஃபிக்கு காமிலுக்கு ஆரம்பத்திலேருந்து அவங்கள அவரை பற்றி ஒரு பேசவே மாட்டார். அல்தாஃபி பிரிந்த நேரத்தில் அவரை சேர்ந்தவர்கள், திருச்சியை சேர்ந்த சகோதரர்கள்லாம் காமிலோட சந்தித்து அந்த ஃபோட்டோலாம் எடுத்துலாம் போட்டிருந்தாங்க. இவருடைய இவரோட இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்து நினைஞ்சிருக்கிறாங்க, ஒரு அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கிறது. அதை இப்போ நேரடியாக சந்தித்ததே ஒரு படமாக காட்டுறாங்களே தவிர, அவர்களுக்கு என்னை ஒழிப்பதற்கு யார் வந்தாலும் அதை காமிலுக்கு யாருன்னு சேர்ந்துக்கிடுவாருங்கிற வகையில் போய் சந்திச்சிருக்கார். அவர் போனவரை சந்திச்சார்னா இது ஒரு மேட்ரே கிடையாது. வந்தார் நான் சந்திச்சேன்ட்டு போயிடலாம், அதில் எனக்கு மேட்டர் கிடையாது. ஏன் சந்தித்தாருங்கிற கேள்வியே கிடையாது. ஒரு மனிதரை சந்தித்தல் என்பது என்னை சந்திக்க வந்தால், என்னையே ராமகோபாலன் சந்திக்க வந்தால் கூட சந்திப்பேன் நான் சொல்லியிருக்கிறேன். என்னை தேடி வந்தால், என்னை தேடி டிக்ளேர் பண்ணிவிட்டுருக்க, கள்ளத்தனமாக சந்திக்க மாட்டேன், டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களை பார்க்க ஒன்று செய்தி என்ன வா, எல்லோரும் தெரிகிற மாதிரி வா, என்ன வேணாலும் பேசு, நீ சொல்ல நான் கேட்ட தான் பிரச்சனை இருக்குது, நான் சொல்கிறது தான் உனக்கு சொல்ல போகிறேன், நீ சொல்ல எனக்கு சொல்ல போகிறேன் அப்படிங்கிற வகையில் சந்திக்கலாமான்னு கேட்டால், நாமளே வந்து தேர்தலுக்கு ஆதரவு கொடுக்குற காலத்தில் வந்து நம்மளே பல பேர் வந்து சந்திக்க வந்தாங்க, சந்திச்சிருக்கிறோம். நம்மளை தேடி வந்து சின்ன சின்ன கட்சிக்காரங்கள் பலரும் வந்து நினைஞ்சாங்க, சந்தி பேரெலாம் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அது தப்பு கிடையாது, யாரையும் சந்தி யாரை வேணாலும் சந்திக்கலாம். அதில் அதுக்கு அது அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம் அவர். எதுக்கு அவருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்டால், மார்க்கத்தில் விளையாடி இருக்காரு. பதில் சொல்கிறேங்கிற பேரில் என்ன செய்யிருக்காரு, அவர் வந்தார், வந்த மனிதனை சந்திக்கிறது மார்க்க தப்பு இல்லை, நான் சந்தித்தேன் அதோடு முடிச்சிடாமல், இப்போது நான் முதல்ல கடும்போக்கு, இஸ்லாத்தில் கடும்போக்கில் நான் இருந்தேன், கடும்போக்கை மாற்றிவிட்டேன், இப்ராஹிம் நபின்னா இழுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மார்க்கத்தை வந்து செதைக்கிற விதமான சில வாதங்களை வைக்கிறார். என்ன செய்கிறாரு, எந்த கருத்தில் உள்ளவனாக இருந்தாலும் நாங்கள் அன்பு காட்டுவோம், அன்பு செலுத்துவோம், அரவணைப்பு செய்வோம், எங்களுக்கு இந்த குரான் சொன்னால் சரியாக பின்பற்ற சக்தி இல்லை, பலவீனமாக இருந்து செய்கிறோன்னு அது ஒரு கணக்கு. இப்ராஹிம் நபி இழுக்கிறார். இப்ராஹிம் நபி என்னவாக இருந்தாராம், அதாவது சொன்னாராம், நான் என்னுடைய மக்கள் வந்து என்னை யார் பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், ஒமன் அசானி, எனக்கு யார் மாறு செய்கிறார்களோ, ஃபெயின்னு கஃபூர்றீங்க அல்ல, நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், எவ்வளோ அன்பாக பேசியிருக்கிறாங்க எதிரிகளை கூட, எவ்வளோ மென்மையாக இப்ராஹிம் நபி இந்த ஆயத்தை ஆதாரம் கட்டுறாரு. 14:36 வசனத்தை வாசித்து காட்டி இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, என்னை பின்பற்றாதவனை கூட நான் நேசிக்கிறேன்னு சொன்னார்கள்ங்கிற மாதிரி சித்தரிக்கிறார். இது நேசிக்கிற மேட்ரு இல்லை, அல்லாட்ட செய்கிற துவா. எல்லாம் என்னை கட்டுப்பட்டு நடக்கிறவனை வந்து என்னை சேர்ந்தவன், என்னை யார் கட்டுப்படலைன்னு சொன்னால் நீ பார்த்துக்க, ஓ விஷயம், நீ மன்னிக்கிற நினச்சா மன்னிப்ப, மன்னிக்காமல் விட்டுருவேங்கிற விஷயம் அல்லாட்ட பேசணும் விஷயம். அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாட்ட எப்படி துவா செஞ்சார்கள்னு காட்டிய அவர் வந்து மக்கள்கிட்ட எப்படி நடந்தார், மக்கள்கிட்ட எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார், அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான். முதல் விஷயம் வழங்கணும், நமக்கு இஸ்லாத்தில் வந்து நீங்கள் அடிப்படை வழங்கணும், இப்ராஹிம் நபி தான் நமக்கு முன்மாதிரி, இப்ராஹிம் நபியே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவர்னு காட்டுறார் அவர். இப்ராஹிம் நபியே எந்த குலகளான இருந்துட்டு போப்பான்னு சொல்லிட்டு அந்த அரவணைச்சார், எல்லாத்தையும் அரவணைக்கல, அவன்கிட்ட பேசலை, அல்லாட்ட பேசுகிறார் அவர். அதில் வர்றது என்னென்னு கேட்டால், மக்கள்லாம் கூட என்னை பின்பற்றாடி போங்க, உங்களுக்கு நான் அப்படியே பேசினார், அவர் பேசணும் அல்லாட்ட, நீனும் பேசலாம் அல்லா விடத்தில், யாரெல்லாம் யார் என்னை எங்கள் தௌஹீதில் இருக்கிறாங்களோ அவங்கள நீ மன்னிச்சிரு, ஏற்றுக்கொள்ளு, மற்றவங்கள நீ விரும்பினா மன்னிச்சுட்டு போன்னு என்ன செய்வோம். ஈசா நபி சொன்னதெல்லாம் ஈசா நபி அல்லாட்ட தான் பேசினார். அல்லாவிடத்தில் சொன்ன விஷயம் வேறு, சமுதாயத்தில் அவர் எப்படி நடக்கணும் என்பதற்கு அவரை தான் நல்லா முன்மாதிரியாக காட்டுறான். எப்படி சொல்கிறான், குல் சதக்கல்லா, அல்லாஹ் உண்மையே சொல்லுகிறான், ஃபத்தபி மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றுங்கிறான். இப்ராஹிம் நபி என்ன மாதிரி செஞ்சாரோ அதில் நீ இருக்கணும், அதை நீ மாற்றல, நேற்று ஒரு நிலையில் இருந்தோம், இப்போ மில்லத்து இப்ராஹிம் விட்டு மாற்ற முடியாது, நபிகள் நாயத்துக்கு கட்டளை என்ன, இப்ராஹிமுடைய மில்லத்தை நீ பின்பற்ற வேண்டும், 3:95 சொல்கிறான். அதே மாதிரி ஒமன் அஹசன தீனா மிம்மன் அசலம வஜகுல் இல்லா முஹ்சினுன், ஒரு யார் வந்து அழகிய தீனில் உள்ளவன் தெரியுமா, அழகான ஒரு அல்லாஹ் கட்டுப்பட்டு ஒத்தவ மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மில்லத்தை இவன் பின்பற்றுகிறான் அவன்தான், ஒத்தகதல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அல்லா ஹலீலாக்கி விட்டான், 4:125 எல்லாம் சொல்லி காட்டுறான். அவரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும், அவர் கொடும்போக்கில் தான் நீ கொடும்போக்காக தான் இருக்கணும், அவர் அட்ஜஸ்ட் பண்ணால் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும், அவர் என்னவா இருந்தாருங்கிற பார்ப்போம், நீ சொல்கிற மாதிரி இருக்கவில்லை,
அல்லாட்ட செஞ்ச துவாவை வைத்துக்கொண்டு நாங்கள் எவன் மட்டும் ஏறுவோம், யாரோடனெல்லாம் பேசுவோம், எல்லாத்தையும் நாங்கள் அரவணைப்போங்கிற மாதிரி அவர் இருக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சும்மா அவுஹைனா இலைக்க, நபியை உனக்கு அறிவிக்கிறோம், இத்தபை மில்லத்தை இப்ராஹிம் அனீஃபா, இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்று, 16:123. அதே மாதிரி ஒமை ஏரகமன் மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிம் மார்க்கத்தை எவன் பின் புறக்கணிப்பான், இல்லாமன் சஃபிக நப்சா, முட்டா பயலை தவிர, தன்னை மடையனாக ஆக்கி கொண்டவனை தவிர எவன் புறக்கணிப்பான், இப்ராஹிமுடைய வாழ்க்கத்தை பின்பற்ற புறக்கணி கூட அல்ல சொல்லிட்டான். சரி, இப்ராஹிம் நபி வந்து இவர் சொன்ன மாதிரி இருந்தாரா கொடும்போக்காக இருந்தாரா என்று கேட்டீங்கன்னா, இப்ராஹிம் நபியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கது காணத்திலக்கும் உசுவத்தும் ஹசனா, உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது, வல்லதீனமாகு, இப்ராஹிம் நபியோட இருந்த சஹாபாக்கள் இருக்காங்கல்ல அவங்க விஷயத்திலையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. இது காலு, இவங்க சொன்னார்கள், இப்ராஹிம் நபியும் சொன்னார்கள், அவருடைய தோழர்கள் இப்ராஹிம் நபி தோழர்கள் இருக்காங்கல்ல அந்த தோழர்களும் சொன்னார்கள், லே கௌமிகும், அவங்களை கொள்கை ஏற்றுக்கொள்ளாத ஷிர்க் வைத்திருக்கிற மக்களை நோக்கி சொன்னார்கள், இன்னா புறாவும் இன்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகி கொண்டோம், ஒமிம்மா தாபுதுன்னு மிந்து நில்லா, அல்லாஹை விட்டு விட்டு எதை நீங்கள் வணங்குறீங்களோ அதை விட்டும் விலகி கொண்டோம், கஃபர்னா பிக்கும், உங்களை ரிஜெக்ட் பண்ணுகிறோம், நிராகரிக்கிறோம், ஓ பதா பைனனா ஓ பைனக்கும் அதாவத்து, எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் பகைமை வெளிப்பட்டு விட்டது, நீ வேற நான் வேற, ஓ பதா பைனனா ஓ பைனக்கும் அதாவத்து, எங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் பகைமை ஏற்பட்டு விட்டது, ஒரு பகுலா பூசல் ஏற்பட்டு விட்டது, அபதன் என்றென்றும் என்றென்றும் உனக்கும் எனக்கு வேற தான், ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹை மட்டும் நீ நம்புகிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் சங்காத்தம் கிடையாது என்று அவர் சொன்னாரே, அதில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அல்ல என்ன சொல்கிறான், இப்ராஹிம் இடத்துல முன்மாதிரி இருக்கிறது, இப்ராஹிம் என்னவா இருந்தாரே, கொடும்போக்கு இஸ்லாத்தில் இல்லைங்கிறார்ல, அவர் தான் கொடும்போக்காக இருந்தார், இப்ராஹிம் நபி எப்படி இருக்கார், எப்படி கொடும்போக்காக இருக்காரு, உனக்கும் எனக்கும் விவகாரம் இல்லை, நான் விலகிக்கிட்டேன், உன்னை விட்டு விலகிக்கிட்டேன், நீ எதை வணங்குறி அதை விட்டு விலகிக்கிட்டேன், உனக்கும் எனக்கும் பகமை தான், உங்களுக்கு எங்களுக்கும் எதிர்ப்பு தான், அபதன் என்னென்னைக்கும் எதிர்ப்பு தான், எது வரைக்கும், ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ்வை நீங்கள் நம்புகிற வரைக்கும் இப்படி சொன்னார்களே, அதில் அழகான முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது, ரசூல்லாட்ட முன்மாதிரி இருக்குன்னு சொல்கிற மாதிரி இப்ராஹிம் நபியை பின்பற்ற நல்லா சொல்கிறான்ல, இப்ராஹிம் நபிகிட்ட முன்மாதிரி இது முன்மாதிரினா இதே மாதிரி நடன அர்த்தம், சும்மா சம்பவமாக இல்லை சொல்லலை, இப்ராஹிம் நபி கொடும்போக்காக இருந்தார்ல, அந்த கொடும்போக்காக இருப்பதில் உனக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, ஒரே ஒரு விஷயத்தை தவிர, இப்ராஹிம் நபி செஞ்ச ஒரு விஷயம் நீ செஞ்சிடக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, இல்லா கவுல இப்ராஹிம் அலி அபிஹி லஸ்தக்ஃபிலன்னலக்க, உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று தகப்பனாரை பார்த்து சொன்னார், அந்த ஒன்றை தவிர அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணார், அவர் கொள்கையில் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு கூட வாப்பாங்கிறதுனால உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னார், ஒமா அம்ளிக்கிழக்கு மினல்லாகி செய்யா, அல்லாட்டை எனக்கு காப்பாற்ற முடியாது, நான் வேண்டாம் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னார, அந்த விஷயத்தை பின்பற்றாதீங்க, அதாவது இணை கற்பிக்கிற ஆளுக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னார், அந்த விஷயத்தை தவிர, அதனால தான் அல்லாட்டி சொல்லியிருக்காரு, மாறு செஞ்சால் நீ மன்னிக்கணும்னு சொல்கிறாங்களே ஆரம்ப நிலைமை, அந்த மாதிரி தகப்பனாருக்கே சொன்னார், உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தரணும் அல்லா இடத்துல, நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க, இருந்தாலும் வாப்பாங்கிற காரணத்தினால தகப்பனாருங்கிற காரணத்தினால உங்களுக்கு பாவ மன்னிப்பு தருவேன் சொன்னார்ல, அந்த ஒரு சொல்லை தவிர மற்றதெல்லாம் பின்பற்றுங்க, ஏன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் விளக்கிட்டான், ஆரம்பத்தோட சொன்னார் படம்மா தப்பையனை, அதாவது எப்படி வருதுன்னா, சலாமுன் அழைக்க சாஸ்தாஃபிர்லக்க ரப்பி இன்னகு காணபி ஹபியா, இறைவன் ஏமல ஒரு விருப்பம் உள்ளவனாக இருக்கிறான், நான் உங்களுக்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று 19:47 இருக்குது என்று அவர் சொன்னார், சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்யறா கண்டிக்கிறான், விளக்குறான், ஒமாக்கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் அலி அபிஹி, தகப்பனாருக்கு இப்ராஹிம் பாவ மன்னிப்பு தேடினார், அது இல்லா மோஹிதத்தின் வாதகா ஐயாகு, அவர் அளித்த வாக்குறுதி அடிப்படையில் செஞ்ச ஒரு காரியம், பழம்மா தபையனளவு அண்ணகு, அதுவும் இல்லா தகப்பனார் அல்லாவுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு தபர்ராமின் வாப்பாவுட்டு விலகி கொண்டார், அதில் முன்மாதிரி இல்லை, அப்போ அவர்கள்ட்ட நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நாங்கள் கொடும்போக்கில் இருந்தோம் தெரியாமல் இருந்தோம், எனக்கு முடியலே இருந்தோன்னு சொல்லிட்டு போ, இந்த இப்ராஹிம் நபியை 100% பின்பற்ற, நாங்களும் நிறைய விஷயத்தில் அவர் மாதிரி இருக்க முடியலை, சில விஷயங்களில்
எதில் முடிதை செய்ய முடியலைன்னா நாங்கள் இப்ராஹிம் நபியை பின்பற்ற சக்தி இல்லை. அதுக்கு வந்து ஒரு நிலை இருக்குது, முழுசதாக பின்பற்ற வேண்டும், ஆனால் முடியாட்டி எனக்கு ஏழலை, அது ஒரு விஷயம் வர. ஆனால் இப்ராஹிம் நபியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணார், அவர் கொடும்போக்கு இது நம்மள்கிட்ட கிடையாதுன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு மிஞ்சின கொடும்போக்கு என்ன? இன்னும் சொல்கிறாரு, அதுக்கும் உங்களை விட்டு நீங்கிக் கொள்கிறேன், ஓமா ததுகுணம் எந்த ஒன்றும் இல்லா, அல்லாஹை விட்டு நீங்கள் எதை அழைக்கிறீங்களோ அதை விட்டு விலகிக் கொள்கிறேன், உங்களோட நான் விலகிக்கிட்டேன். அவர் விலகின பிறகு அவருக்கு இஸ்ஹாக்கையும் யோகுபையும் கொடுத்தோம் என்று 1949 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ எல்லாத்தையும் விட்டு விலகி கொண்டார் என்று சொல்வது இப்ராஹிம் நபியுடைய வழின்னு தெரியல. இவர் என்ன செய்கிறாரு, இப்ராஹிம் நபிட்டு அழகான முன்மாறி இருக்குது. என்ன முன்மாறி? யார் எனக்கு மாறு செய்கிறானோ அவனை மன்னிச்சிடுன்னு சொன்னார். அது ஆரம்ப காலத்தில் சொன்னது, தகப்பனாருக்கு சொன்ன மாதிரி உள்ளது அது. அதுதான் அல்லாஹ் கண்டிச்சு விட்டான், முன்மாதிரி இல்லைன்ட்டானே, எதில் முன்மாதிரி இல்லைன்னு அல்லாஹ் சொன்னானோ அந்த அதுக்கு ரிலேட்டிவான வசனத்தை எடுத்து வைத்து கொண்டு இது மாதிரி மக்கள்கிட்ட எப்படி பாருங்கள் எதிரிகள்னு பார்த்தாரா, அவர்களுக்காக விளையாட்டு துவா செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறிய. இப்போ இது இப்போ எதில் முன்மாதிரி இருக்குங்கிறான்ல, ஏன் குரானில் விளையாடுறீங்க? இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் நபி எப்படி இந்த ஒட்டுமொத்த உம்மத்துக்கு அவராக தௌஹீது இமாமு, அவரை நீங்கள் எப்படி நீங்கள் அவரை அட்ஜஸ்ட்மெண்ட் பேர் வழியாக காட்ட பார்க்குறீங்க? அவர் மாதிரியான வீராந்த துணிவு அதெல்லாம் கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இடமே கிடையாது அவருடைய இதில். அப்படி அல்லாஹ்வுடைய ஹலீல், உற்ற நண்பர், இது ஒரு விஷயமாச்சா. அதுக்கடுத்து வந்து இப்போ இப்ராஹிம் நபி கொடும்போக்காக இருந்தாங்கள்ல, இப்போ ரசூல்லா கொடும்போக்காக இருந்தாங்களா என்ன, சில சந்திக்கலாம் என்று தனியான ஆதாரம் கட்டுறேன். என்ன மாதிரி சந்திக்கலாம், அதுக்கு தனி ஆதாரம் இருக்குது, அதுவும் தப்பு கிடையாது. இவர் சஞ்சயத்தை அப்புறம் நானும் சந்திப்பேன், என்னை யார் தேடி வந்தாலும் அது ஒரு விஷயம், சந்திப்பேன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அந்த குடும்பங்களை விட்டுட்டோம், அதெல்லாம் எந்த இதுலேயும் கலந்துக்குறோம், எந்த மேடைக்கு வேணாலும் போவோம் அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கத்தை வளைக்க பார்த்தீங்க என்று சொன்னால் அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். நபிகள் நாயகத்துடைய குடும்போக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லா வர்றாங்க ஃபாத்திமா வீட்டுக்கு வர்றாங்க, வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து உள்ளே திரும்பிடுறாங்க. திரும்பினவுன்னே என்னடா திரும்பிட்டாங்கன்னு அழி வந்தோன்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க, பாப்பா வந்தாங்க, உங்கள் மாமனார் வந்தாங்க, வந்துட்டு என்ன செய்யுங்க வா பார்த்துட்டு உள்ளே வராமல் திரும்பி போயிட்டாங்கன்றவுடனே இவர் பின்னாடி ஓடி போய் என்ன செய்கிறாரு, ஏன் ரசூல்ல நீங்கள் வந்தீங்களா அவங்கள வீட்டுக்கு, உள்ளே வரல என் வழி வந்துட்டீங்கன்றவுடனே, இன்னி ராய்தோலா பாபிகா சித்திரன் முஷியன், ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு திரைச்சீலை அவருடைய வீட்டில் தொங்கவிடப்பட்டிருக்கு, ஸ்க்ரீன், அலங்கார ஸ்க்ரீன் இருக்கிறது. அப்போ மாலி ஒளி துணியா, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அப்போ அப்படியான்னு சொல்லிட்டு நான் யாருக்காரன் கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்றாங்க. இது வந்து ரசூல்லா வந்து ஹராமான விஷயம் கூட கிடையாது, தன் குடும்பத்தில் உள்ள உருவப்படம் உள்ளது கிடையாது, அலங்கரிக்கப்பட்ட ஸ்க்ரீன் போடலாம், இருந்தாலும் என் மகள்னு சொல்லிக்கொண்ட நீங்கள் வந்து இது மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த துன்யாவுக்கு என்ன இருக்கிறது, நான் எப்படி இதை ஏற்றுக்கிறவேன்னு சொன்ன உடனே அதை யாருக்கோ கொடுத்துட்டாங்கன்னு கருத்தில் வருது புகாரில் 2613. இது கொடும்போக்கா இல்லையா? ஒரு அலங்கார சிலையை வச்சதுக்காக வேண்டி ஏமா வச்சுக்கிறேன்னு கேட்காம கோபத்தை வெளிப்படுத்தி, தப்புன்னா இப்படி தான் வெளிப்படுத்தணும் என்று சொல்லி பெத்த மகள்னு கூட பார்க்காம திரும்பி போனாங்களே, இது கொடும்போக்கா சாப்பிட்டு போக்கா? இது கொடும்போக்கு காட்ட வேண்டிய இடத்துல கொடும்போக்கு தான் காட்டணும். இதே மாதிரி வந்து ரசூல் சொல்லாத மனைவி வீட்டுக்கு மகள் வீட விடுங்க, சொந்த வீட்டுக்கு வர்றாங்க, புகாரில் 2105 ஹதீஸில் வருது. ஒரு வீட்டுக்கு வந்தவுடனே ஆயிஷா நாயகி ஒரு திரை உருவப்படம் வச்சுருந்த இதை வச்சுருக்கிறாங்க, உடனே அவங்க என்ன செய்ய உள்ள நுழையாமல் நின்று விருக்கிறாங்க, வெளியே நின்றுக்கிட்டே என்ன செய்கிறாங்க, இன்னும் இப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உருவப்படம் போட்டதை இப்போ தொங்க விட்டுருக்கணுன்னே, யாரை சொல்லலாம் நான் மன்னிப்பு கேட்குறேன், என்ன ஏன் இப்படி நிற்கிறீங்க, உள்ளே வராமல் நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க. மாதா அதனை புத்து, நான் என்ன பாவம் செஞ்சேன், அப்போ மாபாலு ஹாதி நம்பர் என்ன இந்த ஸ்க்ரீனில் உருவப்படங்கள்லாம் போட்டிருக்குது என்று சொல்லிவிட்டு, எதுக்குன்னா நீங்கள் உட்கார்றதுக்கு வாங்கிறதுக்கு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உருவப்படம் வரைஞ்சவங்களாம் அல்லாட்டு தண்டிக்கப்படுவார்கள்னு அதை சொல்லிடுறாங்க, மலக்குகள் வரமாட்டாங்கன்னு. இது எதுக்குன்னு கேட்டால், தன் வீட்டில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும் உறவை அனுசரிக்கிறது தனி, மனைவியை கவனிக்கிறது தனி, பெத்த புள்ள பாசம் வைக்கிறது தனி, தீன் விஷயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, தப்புனா தப்பு தான், அது இல்லாத விஷயங்களில் எதை வேணாலும் கொடுங்க விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிடலாம். அப்போ இது ஒரு கொடும்போக்கா இல்லையா? அப்போ அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம், கொடும்போக்கு இல்லை கொடும்போக்குன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தப்பாக சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து அல்லாவே என்ன செய்கிறான்னு கேட்டால், அவனே கொடும்போக்காக தான் சொல்கிறான். அல்லாவுடைய மார்க்கத்திலே என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் வந்து ஹிஜ்ரத்து பண்ண சொல்கிறான், அது என்னது, ஊரில் இருக்கிறீங்க இருந்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே, இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தான், ஊரை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறான், அது என்னது, கொடும்போக்கு தானே. அட லாயிலா இல்லை இல்லாத கொடும்போக்கு தானேங்க, அல்லா வணங்குன்னு சொன்னால் சாப்பிட்டு
அல்லாஹ் தர இதை வணங்காதன்னா அதை விட இப்போ முதல்ல நாங்கள் கொடும்போக்கு இல்லைன்னா என்ன செய்யணும், நாங்கள் அல்லாஹ் வணங்க சொல்லுவோம், அல்லாஹ் தவிர யானை வணங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். அது குடும்பக்கம் இல்லையா, எவன்ட்ட வேணாலும் கேளு குடும்பம்னு இல்லையா, எவன்ட்ட வேணாலும் கேளு இதுதான் வணங்கணும் வேறு வணங்கக்கூடாது என்பது கொடும்போக்காண்டா அவன் அப்படி தான் சொல்லுவான். இது கொடும்போக்கள் இது கொள்கை பிடிப்பு தெளிவுன்ற அர்த்தம். வணங்குதா இறைவனத்தவரை மற்ற வணங்கக்கூடாது தான், கூடாது வணங்குறவர்கிட்ட வணங்கக்கூடாதுன்னு சொல்ல தான் செய்வோம் அப்படின்னு சொன்னால் இப்போ கலிமத்து தௌஹீதே குடும்போக்கு தானே. எந்த ஒரு மதத்திலேயே அந்த நெகட்டிவாக ஒரு கொள்கை இருக்குமா, எதிர்மறையா அல்லாஹ்வுத்தர யாரும் இல்லை இல்லைங்கிறது ஒரு கொள்கை, அல்லாஹ் வணங்குங்கிறது கொள்கை இல்லை, அல்லாஹ்வுத்தர யாரை வணங்காதே இதுக்கு நிகரான குடும்போக்கு என்ன இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு சித்தனம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நபி ஆனவனை மக்கள்லாம் கூப்பிட்றாங்க சொந்தக்காரங்க எல்லாம், அல்லாஹ்ட்ட எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுமா, நீங்கள் வந்து ஒழுங்காக நடக்கிறேன்னா உங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் நல்லா பயந்துக்கிறேங்க, மா காசு கழுங்க தர்றேன் மற்றது கிடையாது. இது என்னது அவர் குடும்பம் தானே இருந்தாங்க. அதே மாதிரி வந்து தீமையை கண்டால் தடுக்கணுங்கிறது என்னது குடும்பக்கு தானே, நன்மை ஏவுறது இருக்கிற மாதிரி தீமையை தடுக்கிறேன்னு என்ன அர்த்தம், ஒரு தவறான செயல் நடக்கும்போது அதை போய் செய்யாதுன்னு தானே சொல்லணும். அதே மாதிரி எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுற சபை இருக்குதோ அதை கண்டால் நீங்கள் அங்கே உட்காராதீங்க, நீங்களும் அவர்களை போன்ற ஆய்விடுவீங்களா சொல்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எந்த கூட்டத்துக்கும் போவோம், பாட்டு கச்சேரி நடக்கும் அங்கேயும் உட்காந்துக்கிட்டு இருப்போம், கூத்து நடத்துவோம் அதுலேயும் போய் உட்காந்துக்கிட்டு இருப்போம், ஆடல் பண் அதுலேயும் போய் உட்காந்துக்கிட்டு இருப்போம், நாங்கள் குடும்பக்க விட்டுட்டோம். இது எப்படி இப்போ இதுக்கு என்ன இப்போ ஆதாரம் இருக்குது, இந்த மாதிரி உள்ளது எப்படி அது நீ அவனை சேர்ந்தவன் ஆயிடுவிய, ஒன்று இது தவறுன்னு திருத்து, இல்லைன்னா அந்த மாதிரி எடுத்து நான் வரமாட்டேன்னு சொல்லு. குடி கோடி கூத்து கும்பாளம்லாம் வச்சு ஒரு கல்யாணம் நடக்குது, நான் அன்பு இப்போ அன்பு செலுத்துவோம்னு சொல்லி அங்கே போக முடியுமா, அதை கண்டா தீமையை கண்டால் மூணு நிலை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க, அது குடும்பக்கு தானே, உங்களில் யாராவது தீமையை கண்டால் கையால் தடுங்க, முஸ்லீமில் வரக்கூடிய அதிசு இல்லைன்னா வாயால் தடுங்க, இல்லாட்டி மனசில் வெறுத்து போகாதீங்கிறாங்க. அப்போ தீமையான சபைகளுக்கு போவதுக்கு வந்து அன்பு செலுத்துவோன்னு போர்வை போத்திக்கிட்டு இப்ராஹிம் நபி ஆதாரம் காட்டிக்கிட்டு அந்த மாதிரி மக்களை தூண்டி விட்டால் நீங்கள் எங்கே ஒன்று நிப்பாட்ட பார்க்குறீங்க. இப்ராஹிம் நபி மார்க்கத்துக்கு அழைக்கிறதுக்கு உங்களுக்கு தியாகம் பண்ணமா, இப்ராஹிம் நபி மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு பண்ணமா, அன்பு செலுத்துவோம் அன்பு செலுத்துவோன்னு ஒரு டைலாக் விட்டுக்கிட்டு என்ன அன்பு இது அன்பு செலுத்துகிற விதமா நம்ம என்ன செய்யலாம், யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் சந்திக்கலாமான்னு சந்திக்கலாம். ஏன்னு கேட்டால் உதவிசையை சந்திக்கிறதுனா இதெல்லாம் ரெண்டு வகையாக எல்லாம் பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான், அந்த மக்கள் வந்து நம்மளை அழிச்சு ஒழிக்கணும்ன்ற ஒருத்தனாக இருக்கிறானா அவன் விஷயத்துக்கு எந்த அன்பும் செலுத்த தேவையில்லை. அவனே அப்படி இருக்கும் நீங்கள் அவனை போய் நீங்கள் நெருங்குறீங்க, அல்ல எப்படி பிரிக்கிறான்னு கேட்டால் அஞ்சாவது சூறாவில் அதாவது லா என்ஹாக்கும் உள்ளாகு 60வது சூறாவில் 8வது 9வது வசனம், லா என்ஹாக்கும் உள்ள அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை, அணிலது நலம் யுகாத்திலுக்கும் உங்கள்கிட்ட போர் செய்யாமல் இருக்கிறார்களே, ஃபித்தீனி தீன் விஷயத்தில் உங்களுக்கு எதிராக போர் செய்யாமல், உளம் யுஹ்ரிஜுக்குமின் தியாரிக்கும் உங்கள் ஊர்களிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறார்களே, அவர்கள் விஷயமாக அன் தபர்ருஹும் அவங்களுக்கு உதவிகள் செய்வதையும் ஓ துகுசித்து இலையும் அவங்களுக்கு நீதி செலுத்த அல்லாஹ் தடுக்கவில்லை. அல்லாஹ் வந்து மக்களை ரெண்டாக பிரிக்கிறான், ஒரு சாரார் இருக்கிறாங்க அவங்க இஸ்லாத்தில் இல்லை ஆனால் இஸ்லாத்தில் சண்டைக்கு வர மாட்டோம், ஓ மார்க்கம் உனக்கு ஏ மார்க்கம் எனக்குன்னு இருக்கிறாங்க, அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க நம்ம வேலையை பார்க்குறோம் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு உதவிகள் செய்யலாம், தீமையில் கலந்துக்கிற கூடாது, அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கும் நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் தடுக்கவில்லை. இது 68. வேறு என்னத்தை தடுக்கிறான் 69ல், இன்னமா என்ஹாக்குமுல்லா அல்லாஹ் எதை தடுக்கிறான் என்று கேட்டால், அணில்லதீன காத்தலுக்கும் வித்தீன் தீனில் உங்களை வந்து போருக்கு எதிர்க்கிறார்கள் யுத்தம் செய்கிறார்கள், வாஹரஜூக்குமின் தியாரிக்கும் உங்கள் ஊர்களை விட்டு உங்களை வெளியேற்றுகிறார்கள், வலாஹுர்வலா இஹ்ராஜிக்கும் உங்களை வெளியேற்றுவது துணை நின்றார்கள், அப்படி நின்றார்களேயானால் அந்த வல்லோகும் அவர்களை நீங்கள் நேசிப்பதை பொறுப்பாளர் ஆக்குவதை அல்லாஹ் தடுக்கிறான். அப்படி செய்பவர்கள் அநியாயக்காரன் எல்லாம் முதல்ல பிரிக்கிறான். நம்ம சந்தித்தல் என்பது வந்து எதிரிகளை வந்து ரெண்டாக பிரிக்கணும், எதிரிகள்னால் எதிர்கருத்தில் உள்ளவர்கள் எதிரிகள், எதிர்கருத்தில் உள்ளவர்கள் என்னது இந்த இப்போ நாட்டில் இந்துக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க அதில் 99 பேர் வந்து எதிர்கருத்தில் இருக்கிறாங்க, ஆனால் எதிரிகள் யார் இருக்கிறான், இந்த காவி சின்ன சதவீதத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை ஒழிப்பேன் முஸ்லீம்கள் நாட்டை விட்டு அழிப்பேன் இங்கே நாட்டில் வைக்க மாட்டேன் குடியுரிமை தரமாட்டேன்னு சொல்லி உங்களை வெளியேற்ற முயற்சி பண்ணுறான். அந்த மாதிரி செஞ்சார்களேயானால்
அவர்களோடு எந்த சங்காத்து பிரிக்கப்படுகிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து அப்படியான மக்களை சந்தித்தாங்க, நெருப்பொழுதுக்கு போகிற அளவுக்கு உள்ள மக்களை சந்தித்தாங்க. அபு தாலிபு மாதிரி மக்களை இப்ராஹிம் நபி சந்திக்கலை, அபுலஹு மாதிரி மக்களை சந்தித்தார்கள். அப்போ இந்த யாரை நம்ம எப்படி பிரிக்க வேண்டும் என்று கேட்டால், நம்மளை ஒழிச்சு கட்டுறதான் கொள்கைன்னு இருக்கிறானா அவனோட எந்த சங்காத்தும் வைக்க தேவையே கிடையாது. இது ஒரு விஷயம். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த மக்களோட பழகலாம், பேசலாம், உதவிகள் செய்யலாம், அவங்க விஷயத்தை நம்ம கூப்பிடலாம், நம்ம விஷயத்தை அவங்க போய்க்கலாம். ஆனால் அங்கே மார்க்க வரம்பு மீறப்படக்கூடாது. பெத்த மகள் விஷயத்தில் தப்பு நடந்தாலும் புறக்கணிக்கிறாங்க, சொந்த வீட்டில் நடந்தாலும் புறக்கணிக்கிறார்கள். தீமையை கண்டு பலவீனமான நிலையை வெறுத்து ஒதுங்கிறதுங்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு போகலாமே தவிர, அவருடன் நட்பு, ஒரு இந்து சகோதரர் நல்ல நட்பு பாராட்டுங்க, அவர் ஆடல் பாடல் கூத்தெல்லாம் வச்சு ஒரு திருமணம் நடத்துகிறார், அதுக்கு போகாது. இல்லைங்க, இந்த செயல் வந்து நமக்கு உடன்பாடு இல்லை, உங்களை வெறுக்கலை, இந்த செயலை நான் வெறுக்கிறேன், இந்த அடுத்த நாள் போயிட்டு நினைச்சிங்க கல்யாணம் நல்லபடியாக நினச்சா சந்தோஷம், இதெல்லாம் நான் வரலை, இது மாதிரி அன்பு செலுத்திக்கிறணும். தீனை விட்டுட்டு அன்பு செலுத்தக்கூடாது, இதான் நம்ம மார்க்கம் சொல்லி தருகிறது. அது போக இந்த வண்ணஞ்சம் முடித்தவங்களும் இருக்கிறாங்கன்னு வைங்க, யார் மேலே அன்பு செலுத்த, யாருக்கு பொறுப்பால் ஆக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அவன் நம்மளை அழிக்க நினைக்கிறவன், அப்படியான ஆட்களுக்கு என்ன செய்கிறது என்று கேட்டால், அவர்கள் உங்களை தேடி வந்தால் அவன் நஞ்சை வச்சுக்கிட்டு தேடி வர்றான்ல, நீனு நஞ்சை வச்சுக்கிட்டு பேச வேண்டிய அவ்வளோதான், அன்பு செலுத்தி பேச முடியாது. யார் இப்போ உதாரணமாக வந்து மோடியே என்னை பார்க்க, மோடி இப்போ பார்த்தீங்கன்னா இழந்து போய் சாதாரண ஆளாகிட்டாருன்னு வைங்க, அவருக்கு சீக்கிரம் ஆயிடுவார். அப்படி ஆகும்போது என்னையவே உங்களையே கூட பார்க்க வரலாம், வந்தார்னு வரலாம், வரலாம், எப்படி வரலாம், வா உனக்கு இப்படி ஒரு காலமாக வா அவன் மனசில் வச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம், சிரிக்கலாம். அது என்ன ஆதாரம், ரசூல்லாட்ட ஒரு ஆள் வந்து பர்மிஷன் கேட்குறாரு உள்ளே வரணும்னு. அப்போ ஆயிஷா நான் இவனாக வந்திருக்கேன், இவன் சரியில்லாத ஆளாச்சே, இவன் மகன் கெட்டவனாச்சேன்னு ரசூல்ல ஆயிஷா நாயிட்ட சொல்லிட்டு வர சொல்லுங்கிறாங்க. வந்திருக்கிற அனுமதி கேட்கும்போது வந்த ஆள் சரியில்லாத ஆள், பீஸ் அகுல் அஷீரா, மகன் கெட்ட ஒருத்தனாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் ரசூல்லா நினைச்சு சார் வந்துட்டார்ல கெட்டவன் சொல்லிட்டு, அதாவது அவன் வந்து ராமகோபாலம் மாதிரி ஆள் போல இருக்கு, கெட்டவன் சொல்லிவிட்டு சரி வர சொல்லு, வந்தவன் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா தபஸ்ஸம் சிரிக்கிறாங்க, அழகில் கொடுக்கலாம், மென்மையாக நல்லா இருக்குல்ல சாப்பிட்டீங்களா, இது மாதிரி. அதை கெட்டவன் சொல்லிவிட்டு அவன் உள்ளத்தில் விஷத்தோடு வர்றான், அவன் நடிக்கிறான், அவன் நடிச்சா நீ நடிச்சிட்டு போ, அவன் என்னை விரும்பவா செய்கிறான், அவனை ஊட்ட ஊரை விட்டு வெளியேற்றணும்னு நினைக்கிறான், அதான் அவனுடைய கொள்கை. அவன் உன்னை பார்க்க வர்றான்னு சொன்னால் எதுக்கு வர்றான், ஏமாற்ற வர்றான், நீ ஏமாற்றிட்டு போ, ஈக்குவல் தானே, சரிக்கு சரி தானே, அவன் வரம்பினா நீ வரம்பீர், அவன் நடிச்சா நீ நடிச்சிட்டு போ, அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கலாம். உங்களை ஒழிப்பது தான் கொள்கை என்று இருந்தால் எப்படி பேசணே, விரட்டக்கூடாது, யார் வந்தாலும் விரட்டக்கூடாது. எனக்குதா இப்போ என்னையவே காமில் பார்க்க வந்தாலும் விரட்ட மாட்டேன், எப்படி விரட்டுவேன், நேசிக்க மாட்டேன், ஒரு உன்னையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கடான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிறான்னு கேட்கலாம். ரசூல்லா முன் மாதிரி, அப்போ ரசூல்லா காரணம் ஆயிஷா நாய்க்கு ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, என்ன அல்லாஹ்வுடைய தூதரே, இது புகாரில் முஸ்லீம் அவர்கள் ஆதார பண்ணணும் அதீஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், டைம் முடிஞ்சிருச்சு. அப்போ கேட்குறாங்க, என்ன இப்போ ஆள் மோசமான வண்டிங்க, இப்போ சிரிச்சு பேசுகிறீங்களன்னொடனே இவன் வாயிலெல்லாம் உழுவ முடியுமா, இந்த மாதிரி அல்லாட்ட மக கெட்டவன் யாருன்னு கேட்டால், யாருடைய நாவுக்கையில் மக்கள்லாம் பயப்படுறாங்களோ அவன் தான் கெட்டவன், இவனை வந்து நம்ம வேறு மாதிரி சொன்னோம்னா இப்போ கண்ணா பின்னாடி திட்டுவான், கீழ்த்தனமாக பேசுவான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அது தவிர்ப்பதற்கு நான் செஞ்சேங்கிறாங்க. நல்லா வழங்குதா? அப்போ நம்ம சந்தித்தல் என்பதை நீங்கள் எப்படி பிரிக்கணும்னு கேட்டால், வன் நெஞ்சர்களாக இருந்தால் நேசிக்கவே கூடாது. வன் நெஞ்சர்களை யாரே, உங்களை நாட்டை விட்டு விரட்டணுங்கிறவன் வன் நெஞ்சம், இஸ்லாத்தை ஒழிக்கணுங்கிற வன் நெஞ்சக்காரன், இவன்கிட்ட நமக்கு சங்காத்தமே வேணாம். அதே நேரத்தில் அவன் தேடி வந்தால் அவன் நடிக்கிறதுக்கு வர நீ நடிச்சுட்டு போ, விரட்டக்கூடாது, சந்திக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி நாங்களும் சந்திப்போம், நீ அந்த மாதிரி சந்திச்சிருக்கலாம் சொல்லுங்கதா. அப்படியே அப்படி சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை வைத்து இதே மாதிரி எதை வேண்டாலும் செய்வேங்கிற அளவுக்கு அன்பு செலுத்துகிற கணக்கில் வந்துடுறார். மாற்றி பழைய நிலையை மாற்றிட்டோங்கிறார், பழைய நிலையை நீ மாற்றிட்டு போகலாம், நானாக மாற்றிட்டேன்னு சொன்னால் அது ஒரு கணக்கு. மார்க்கும் அப்படி தான் இருக்குன்னு சொன்னால் விடமாட்டோம், மார்க்கத்தில் அப்படி தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குன்னா விடமாட்டோம். அப்போ ரசூல் சல்லா அலிஸ்லாம் எப்படி சந்தித்தாங்க, அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவர்களையும் சந்தித்தார்கள், அது ஒரு விஷயம். அது அப்படி இல்லாத மக்களாக இருந்தால் நீங்கள் அன்பை கூட செலுத்தலாம், ஆனால் தீனை விட்டு கொடுக்கக்கூடாது. முஸ்லீம் அல்லாத மக்கள், கிறிஸ்தவர்கள், நாத்திகர் எல்லோரும் இருப்பாங்க, நம்மளுக்கு இணக்கமாக இருக்கிறாங்க, உங்கள் மதம் உங்களுக்கு, எங்கள் மதம் எங்களுக்குங்கிறாங்க, நம்மகிட்ட சண்டைக்கு வரமாட்டாங்க, அவங்க வேலையை பார்க்குறோம் நம்ம வேலையை பார்க்குறோம், அவங்கள்ட்ட நமக்கு என்ன பகை, மனிதர்கள் உள்ள எல்லா விதமான வகையிலும் என்ன செய்யலாம், உதவி செய்யலாம், கடன் கட்டால் கடன் கொடுங்க, சாப்பாடு கட்டால் சாப்பாடு கொடுங்க, கடையில் வேலைக்கு சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கிறங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. அதே நேரத்தில் வந்து மார்க்கத்தை விட்டு கொடுக்குற ஒரு காரியத்துக்கு உங்களை கூப்பிட்டால், வாங்க தண்ணி அடிச்சுட்டு வருவோம்னு கூப்பிட்டா அது வேறு, இது வேறு.
நட்பு வேற தண்ணி அடிக்கிறது வேற. கூத்து கும்மாள சினிமாவுக்கு போயிட்டு வாங்கன்னு கூப்பிட்டா இன்றைக்கி போயிட்டு வாங்க, அதுக்கு வரமாட்டோம். பீச்சில் போய் காற்று வாங்கிட்டு வரோம்னா போங்க, பீச்சில் போய் கொஞ்சம் உட்காந்து உடனே போங்க, சினிமா கூட போய் போகணுன்னு போகாதீங்க. அப்போ நம்ம நட்பு பாராட்டு இந்த மாதிரி இருக்கணும் என்பது தான் நமக்கு உள்ளது. அதனால் இந்த வண்ணஞ்சர்கள் விஷயத்தில் வந்து அன்பு செலுத்த கிடையாது. வண்ணஞ்சர்கள் இல்லாதவர்கள் விஷயத்தில் மார்க்க வரமை மீறினார்களே ஆனால் நீங்கள் அதில் சேர்ந்துடுவீங்க. அல்லாவுடைய 440 வசனத்தில் என்ன செய்கிறான், இன்னக்கும் மிசுலுகிறான், இதாக ராயத்துள்ளதுன்னு எஹூல் உணவு ஆயாத்தினான். நம்முடைய வசனங்களில் கேலி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, லா தகுதும் ஆகும், அவங்களோட உட்காதாதீங்க. நீங்கள் உட்கார்ந்தீர்களே ஆனால் இன்னக்கும் மிசுலுகும், இதை மிசுலுகும், அவங்கள போல் ஆயிடுவீங்க. அப்போ அந்த தீமை நடக்கிற சபைக்கு எந்த காலத்தும் போயிடக்கூடாது. அன்பு செலுத்துறோங்கிற பேரில் ஒரு இடத்துல எந்த மீட்டிங் நான் போங்க, அது மீட்டிங் கரெக்டாக இருக்கணும். எந்த மீட்டிங்கும் போகலாம், எங்கே வேணாலும் போய் பேசலாம், தப்பே கிடையாது. அதில் அதில் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் வச்சாலும் இதுக்கு நம்ம வரமாட்டோம்ங்க அப்படிங்கிற அளவில் இருந்தால் மீட்டிங்களில் போய் கலந்து கொள்வது தப்பு கிடையாது. யாருடைய நிகழ்ச்சினாலும் நீங்கள் கலந்துக்கிறங்க. அந்த இடத்தில் தீமையை கண்டால் உங்களுக்கு கடமை என்ன, கையால் தடுக்கணும், வாயால் தடுக்கணும், முடியாது, திரும்பி வந்துடணும். அப்போ நீங்கள் போவதாக இருந்தால் தீமையை தடுக்கிறதுக்கு போகலாம். இதுதான் அடிப்படையான விஷயம். அதனால் வந்து இது இப்ராஹிம் நபி எழுத்து ஜீர்ணிக்க முடியலை. இப்ராஹிம் நபி நமக்கு நடக்க முடியலை. அவர் வந்து போட்டு எல்லாம் கூட உடைச்சி தள்ளினா அப்படிலாம் நடக்க முடிய மாட்டேங்குது. அவருடைய ஸ்டைலை வேறு, அந்த தரத்துக்கு யாரும் வர முடியாது. ஆனால் இப்ராஹிம் நபி அவர்களை வந்து அவர் கொடும்போக்கு இல்லை, அவர் ரொம்ப சாப்பிட்டு எல்லாம் அப்படி தான் இருந்தார்ன்ற அவர் சித்திரத்தை மாற்றுறதுனால தான் இதை பேசுவேன். அவர் சந்திச்சனும் ஏற்ற கிடையாது, இதெல்லாம் கணக்கே கிடையாது. இது ஒரு விஷயம் நம்ம ஆக்கியிருக்க தேவையில்லை, நம்ம மக்களை தேவையில்லாமல் இது சந்தி பெரிய விஷயமா இருக்கு. யாரே யாரே சந்திப்பாங்க உலகத்தில், எத்தனை பேர் எத்தனை சந்திக்கு, இதெல்லாம் ஒரு மேட்டராக இது அப்படின்னு போகிற விஷயந்தான். அவர் அதையே பதிலாக சொன்னால் நம்ம இது பேசவே மாட்டோம். வந்தார் சந்திச்சேன் அவ்வளோதான் விஷயம் போயிட்டு போச்சு அப்படி சொல்லாமல், இப்போ நான் முந்தி நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா என்று சொல்லி அதை விளக்குறதுக்க வேண்டிய தீன வளைச்சி மார்க்கத்தை வளைச்சி எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன்னு சொல்லி இப்ராஹிம் நபி தான் அப்படி தான் இருந்தாங்கன்னு சொன்னால், இப்ராஹிம் நபி இப்படி இருக்கலை. இப்ராஹிம் நபிகிட்ட இந்த வசனத்துக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல. இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க, உனக்கும் எனக்கும் ஒட்டுமில்ல உறவுமில்ல விளையிட்டேன்னு சொன்னால் அது முன்மாதிரி தானே. அப்போ நீ சொன்ன மாதிரி இல்லை, இப்போ இஸ்லாம் வந்து கொடும்போக்குன்னு மற்றவங்க சித்தரிக்கிற மாதிரி இவரும் பார்க்குறாரு. கொடும்போக்கு இல்லை, சரியான போக்கு, சரியான போக்கு இவர் செய்கிறாரு. கொடும்போக்கு அந்த கொடும்போக்கு உள்ளால் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த அரசியலுக்கு போனவர்கள் என்ன செய்வாங்க, கொடும்போக்கு நாங்கள் கொடும்போக்கு செய்ய மாட்டோம், பொட்டு வச்சா பொட்டி வாங்கிடுவோம், நெத்தில் பட்டையை தான் பட்டையை போட்டு கும்பிட்டு போட கும்பிட்டு போடுவோம், நாங்கள் கொடும்போக்காளர் இல்லை இஸ்லாத்தை விட்டு கொடுப்பாங்க இல்லை. அவன் சொல்கிற வாதம் இது, அவன் தான் சொல்லிட்டு தான் இதுவரைக்கும். இதுவரைக்கும் யார் சொன்னால், தேர்தலில் ஓட்டு பொறுக்க போன முஸ்லீம்கள் தான் இந்த கும்பிடு கும்பிடு எல்லாத்தையும் பண்ணுவாங்க, சாமியெலாம் கும்பிடுவாங்க, போயிட்டு வந்து நாங்கள் இந்த குடும்போக்காளர்கள் விலகி கொண்டு வந்து இஸ்லாத்தில் விளைவிக்கிறவாங்க, அதுக்கு கூப்பிட்றாரு இப்போ விளங்கிக்கிறேங்க. சரியா, நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சார், அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.